ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாண்டிஸ் க்ரியேட்டிவ் கார்னர். நான் உங்கள் சந்தியா நந்தகுமார். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீயூஸ் ஐடியாவோட தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்னோடய சேனலோட வீடியோஸ்லாம் உடனுக்குடன் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பழைய சட்டையை வந்து ரீயூஸ் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய சட்டையை எடுத்துக்கோங்க. எடுத்துருக்க இந்த சட்டையை வந்து நம்ம அழகாக கட் பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல வந்து இந்த பாடி போர்ஷன், மேல் போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் தேவை. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டையில் வந்து கீழே வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கர்வையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்னால் வந்து ஆப்போசிட் சைட்ஸ்லாம் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. பட் இந்த பக்கமும் வந்து லைட்டாக கர்வ் போர்ஷன் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நம்ம ராங் சைடு வந்து எடுத்துகிட்டு நம்ம தையல் போட்டுடலாம். ஸோ இது மாதிரி ஈவனாக இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நாலு பக்கமும் தையல் போட்டு எடுத்து வந்துட்ருக்கேன் பாருங்கள். ஸோ தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பட்டன் போர்ஷன் மட்டும் வந்து தைக்கலை. ஸோ அது மட்டும் அப்படியே நம்ம ஓப்பனாக விட்டுருக்கோம். மற்றபடி நம்ம நாலு போர்ஷனுமே வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த ஓப்பனிங்கை வச்சு நம்ம அழகாக வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு பில்லோவை இன்சர்ட் பண்ணிவிட்டு இது ஒரு பில்லோ கவராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இது ஒரு மல்டி பர்பஸாக வந்து நம்ம ஃபங்க்ஷன்லாம் போகும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பட்டு சாரீஸ், அப்புறம் ஒர்க் பண்ண சுடிதார், இந்த மாதிரியான ஒர்க் ப்ளவுஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம நீட்டாக அயன் பண்ணி இதுக்குள்ளே பிளாக் பண்ணி வச்சுட்டு நம்ம ஊருக்கு போகும்போது ட்ராவல் பேக்கில் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நீட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிட்ஸோட ட்ரெஸ்ஸு, சின்ன சின்ன ட்ரெஸ்ஸு எதுவும் இருந்தாலும் நம்ம இதில் அழகாக வந்து வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பில்லோ தான் இதில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு பில்லோவாக கூட வந்து பில்லோ கவராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ஷீட் எல்லாத்தையும் கூட இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து பர்ஃபெக்டாக வச்சுட்டு இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ஒரு பெட்ஷீட் ஆர்கனைசராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டிச்சிங் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு பக்கமும் தையல் தான் போட போகிறோம். ஸோ இதுக்கு ஜிப்பு கூட நம்ம தைக்க தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியாவோட உங்களை சந்திக்கும் வரை அன்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.